உழைப்பாளி மருத்துவமனையுடைய சிறப்பு அம்சம் அப்படிங்கிறத விட இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் பிரவேசம் உறுதின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சமூக சேவை தொடர்ந்து நம்ம செய்யணுங்கிற அடிப்படையில் ஏற்கனவே நம்ம உழைப்பாளி உணவகம் அந்த 10 ரூபாய் சாப்பாடு நம்ம நடத்திட்டுருக்குறோம். அதை தொடர்ந்து இப்போ நம்ம 10 ரூபாய் மருத்துவமனை தொடங்கியிருக்கிறோம். இதோட சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஆங்கில மருத்துவமும் சித்த மருத்துவமும் ஒருங்கிணைந்த சிகிச்சையாக வழங்கப்படுகிறது. ஆங்கில மருத்துவர்கள் ஒரு 5 பேர் இங்கே பணியாற்றுகிறார்கள். சித்த மருத்துவர்கள் நான் உட்பட 2 பேர் நம்ம இங்கே இருக்கிறோம். இது மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். பல நோய்களுக்கு, வாழ்நாள் முழுவதும் பல நோய்களுக்கு தொடர்ந்து மருந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி மக்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக சர்க்கரை நோயிலிருந்து நிறைய நோய்கள், சாதாரண ஆஸ்துமாவுக்கு கூட நிறைய ஆண்டுகள் மருந்து சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான நீண்ட நாள் மருந்து சாப்பிட வேண்டிய நோயாளிகளுக்கு ஆங்கில மருத்துவத்தோடு சித்த மருத்துவத்தை எப்படி சரியாக செய்தால் அவர்கள் விரைவில் அந்த நோயிலிருந்து மீண்டு வருவார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போ நம்ம சிகிச்சை கொடுக்க போகிறோம். போக போக உங்களுக்கே தெரியும் எந்த நோய்களுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கிது அப்படிங்கிறது தெரியும். 10 ரூபாய் கன்சல்ட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் வந்து 5 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருந்தார், அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆனிச்சு. அவருடைய கடைசி இப்போ இறந்தப்போ கூட அது வந்து அவரை வந்து புகழ்ந்து கொண்டாடப்பட்டார். இதே நேரத்தில் மற்ற பெரிய மருத்துவமனைகளில் வந்து கன்சல்ட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா பல 100 ரூபாயிலிருந்து பல 1000கள் வரைக்கும் கூட போகுது. அப்படிங்கிறது இது எந்த அளவுக்கு சாத்தியம்? அதாவது நம்ம வந்து ஏழை மக்களுக்கு அவர்களுக்கு உதவும் அடிப்படையில் தான், நோக்கத்தோடு தான் நம்ம வந்து இந்த 10 ரூபாய் மருத்துவமனை தொடங்கியிருக்கிறோம். அவங்க வந்து ஒரு நல்ல சிகிச்சை ஒரு பெரிய மருத்துவமனையில் போய் எடுக்கணும் அப்படின்னா குறைந்தது 500 ரூபாய் கன்சல்டிங் கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்க உழைச்சி சம்பாதிக்கிறதே ஒரு நாளைக்கு 300 ரூபாய் 200 ரூபாய் தான், அந்த மாதிரி தான் சம்பாதிப்பாங்க. அதில் 500 ரூபாய் கன்சல்டிங் ஃபீஸுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி ஏழை மக்களுக்கு தான் நம்ம வந்து 10 ரூபாய் அந்த மருத்துவ கட்டணம் வச்சுருக்குறோம். அது நம்ம அந்த மருத்துவமனையுடைய முன்பகுதியில் காலை 9 மணிலேருந்து இரவு 9 மணி வரை மாறி மாறி மருத்துவர்கள் வந்து அங்கே பணியில் இருப்பாங்க. இங்கு வந்து மற்ற சிறப்பு சிகிச்சைகள் வசதி படைத்தவர்கள் அந்த மாதிரி வருகிற பொழுது அவர்களுக்கு வந்து நம்ம வழக்கமான ஒரு 100 ரூபாய் அல்லது 200 ரூபாய் கட்டணம் வைக்கலாங்கிற அடிப்படையில் தான் நம்ம இருக்கிறோம். ஏழை மக்கள் வந்தவுடன் ஒரு 10 ரூபாய் கொடுத்து மருந்து மாத்திரை எழுதி வாங்கி கொண்டு அவங்களால் இருக்கிற 20-30 ரூபாய்க்கு என்ன மருந்து அன்னைக்கு வாங்க முடியுமோ வாங்கி சாப்பிடட்டுங்கிற அடிப்படையில் தான் நம்ம அதை பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து இந்த மருத்துவமனை ஆரம்பித்து குறித்து ரஜினிகாந்த் அவர்களிடம் தெரிவிச்சிங்களா, இல்லை அவர் வந்து எந்த மாதிரியான கருத்துக்கள் தெரிவிச்சிருந்து என்ன மாதிரியான கருத்துக்கள் சொன்னார்? அதான் இப்போ அதாவது இன்னைக்கு நம்ம ரியாஸ் சார் வந்தாங்க, ரஜினி சாரோட பிஆர்ஓ அவங்க ரியாஸ் சார் அவங்க வந்து இன்றைக்கி இந்த விஷயங்களை எல்லாம் கவரேஜ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. தலைவர்கிட்ட இன்றைக்கி சொல்லுவாங்க, சாயங்காலம் சொல்லுவாங்க. இல்லை தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, கொரோனா காலம் முடிஞ்ச பிறகு நம்ம டெஃபினட்டாக நம்ம சந்திப்போம் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொரோனா காலகட்டத்தில் வந்து தனியார் மருத்துவமனைகளாக இருக்கட்டும் பல 100,000 ரூபாய்கள் வந்து அதுக்காக வந்து பணம் வசூலிக்கிறாங்க பல்வேறு போட்டு. அப்படிங்கிற நீங்கள் சில பேருக்கு வந்து இலவசமாக மருத்துவம் செஞ்சுருக்கிறீங்க, நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து கொரோனா நோயாளிகளையும். இப்போ இந்த முரண்கள் எப்படி இருக்குது? இல்லை அதாவது இப்போ நம்ம ஜவஹர் பொறியியல் கல்லூரியில் நம்மளுக்கு நமது தமிழக அரசு வந்து சென்னை மாநகராட்சி கமிஷனர் அவர்கள் வந்து 465 படுக்கைகளை உருவாக்கி கொடுத்தாங்க. அந்த 465 படுக்கைகளும் தொடர்ந்து முழுமையாக நிரம்பி இருந்தது கடந்த 3.5 மாதமாக. ஏன்னா மக்கள் வரவேற்பு, அவ்வளவு வரவேற்பு, சென்னை மட்டுமல்ல அனைத்து மாவட்டங்கள், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற வேறு மாநிலங்கள், அங்கிருந்தெல்லாம் நோயாளிகள் வந்து நம்ம கொரோனா சிகிச்சை பெற்றார்கள்.
நிறைய அனுபவம் அதில் கிடைத்தது. குறிப்பாக 70% நுரையீரல் பாதிப்போடு ஒரு முக்கியமான தனியார் கம்பெனியுடைய முதலாளி பிரசாத் ரெட்டின்னு ஒருத்தர், 70 அவருக்கு. அவர் வந்து ஆந்திராவில் இன்னும் குணப்படுத்த முடியாது என்ற வார்த்தை சொன்ன பிறகு தைரியமாக நம்மளுடைய ஜவஹர் பொறியியல் கல்லூரி வளாக மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்று பூரண குணமடைந்து போனாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆக்சிஜன் வந்து தொடர்ந்து 15 ஆக்சிஜன் வச்சோம். நம்ம சித்த மருத்துவ சிகிச்சையும் கொடுத்தோம். தனியார் ஆங்கில மருத்துவரை நியமித்து ஆங்கில மருத்துவ சிகிச்சையும் நம்ம கொடுத்தோம். ஆக அந்த ஆங்கில மருத்துவத்தையும் சித்த மருத்துவத்தையும் இணைந்து கொடுக்கிற பொழுது தீவிர சிகிச்சையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் எளிதாக குணமடைவதை நம்மால் பார்க்க முடிந்தது. இதுபோல் பல நோயாளிகளை நம்ம அங்கே குணப்படுத்தியிருக்கிறோம். 80% நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்ட ஒரு பெண்மணி மீனான்னு ஒருத்தவங்க, அவங்களுக்குமே வந்து ஒரு 25 அடுத்த சிடி எடுக்கிற பொழுது அது முழுமையாக குணமடைந்ததை நம்ம அந்த ரெக்கார்டெலாம் எடுத்து வச்சுருக்கிறோம். ஆகவே பல நோய்களுக்கு மக்கள் வாழ்நாள் முழுவதும் மருந்து எடுத்து சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சர்க்கரை நோய், ஆஸ்துமா, தோல் நோய்கள் இது போன்று இந்த மாதிரியான பல நோய்களை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய தமிழ்நாட்டின் இந்த சித்த மருத்துவத்தையும் ஆங்கில மருத்துவத்தையும் முறையாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, குறிப்பாக ஒரு 100 வச்சுக்கிறோம் ஒரு சர்க்கரை நோயாளி, அதில் ஒரு 70 ஒரு வருஷத்தில் குணமாவாங்க, இது உறுதியாக நான் சொல்கிறேங்க. ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நம்ம அதை கொடுத்துருக்குறோம். அதனால் மீதி 30% இன்னும் நாட்கள் ஆகலாம். ஆனால் ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் வந்து இந்த கூட்டு சிகிச்சையை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒரு வருடத்தில் குணமாவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. இப்போ உங்களுடைய இந்த மருத்துவமனை வந்து கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்துறதுக்கான ஒரு எதிர்கால முன்னேற்பாடுகள் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா நகர்மயமான சென்னையிலும் ஓகே, ஏன்னா இங்கே ஏற்கனவே நிறைய மருத்துவமனைகள் இருக்குது. பல கிராமங்களில் வந்து இன்னும் மருத்துவமனைகள் இல்லாமல் கட்டமைப்பு வசதிகள் கூட நிறைய பேருக்கு ஒழுங்காக கிடைக்காம இருக்கு. இந்த சூழலில் உங்களுடைய இந்த மருத்துவ சேவையை வந்து கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தணும்? இல்லை, இப்போதைக்கு நம்ம தகுதிக்கேற்ற அளவு தான் நம்ம செய்ய முடியுது. ஸோ நம்ம தகுதி அளவுக்கு தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்குறோம். போக போக காலங்கள் சூழ்நிலைகள் மாற மாற எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நான் நினைக்கிறேன். இன்றைய சூழலில் வந்து கொரோனாவால் பாதிக்கப்படுறவர்களுடைய எண்ணிக்கை சராசரியாக ஒரு நாளைக்கு 100,000 தொட்டுக்கிட்டு இருக்குது. இந்த சூழலில் பொதுமக்கள் எந்த மாதிரியான நடைமுறைகளை கடைபிடிக்கணும், அதுக்கடுத்து வந்து அவர்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக்கிறதுக்கான? இல்லை, அதாவதுங்க கொரோனா சிகிச்சையில் பொதுமக்கள் தாங்களாகவே மருத்துவம் செய்வதை கைவிட வேண்டும். கொரோனா அறிகுறி வந்துவிட்டால், ஒரு காய்ச்சல் வந்துவிட்டால், ஒரு சளி இருமல் வந்துவிட்டால் உடனடியாக அருகாமையில் உள்ள மருத்துவரை அணுக வேண்டும், அல்லது மாநகராட்சி மையத்தை அணுகி பரிசோதனை செய்து உடனடியாக சிகிச்சையை தொடங்க வேண்டும். இன்று தீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான கட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தால் சிகிச்சையை தாமதப்படுத்தியவர்கள். மருந்தகங்களில் காய்ச்சலுக்கான மருந்தை சாப்பிட்டு காய்ச்சல் குணமாகிவிட்டது என்று கருதி விவரம் தெரியாமல் வீட்டில் இருந்தவர்களெல்லாம் இன்றைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள். மருத்துவ ஆலோசனை கண்டிப்பாக அவசியம். ஒரு மருத்துவரை அணுகி இந்த காலத்தில் நம்ம வந்து ஒரு காய்ச்சல் 2-3 வந்துவிட்டது, கொஞ்சம் சளி இருமல் வந்துவிட்டது என்றால் உடனடியாக அந்த சிடி செஸ்ட் எடுத்துவிட வேண்டும் பெரியவங்க. அதை பார்த்து முறையான சிகிச்சை எடுக்கணும். குறிப்பாக வயதானவர்கள், உடல் பருமன் அதிகமுள்ளவர்கள் பிப்ரவரி மாதம் வரை வெளியில் வராமல் இருந்தால் மிக நல்லது. அவர்களுக்கு தான் ஆபத்து அதிகம். மற்றவர்களெல்லாம் ஓரளவு மீண்டு வருவார்கள், எளிதாக மீண்டு விடுவார்கள். இவர்கள்தான் ஆபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அதனால் தயவுசெய்து
உடல் பருமன் அதிகம் உள்ளவர்களும் வயதானவர்களும் பிப்ரவரி மாதம் வரை வெளியில் வர வேண்டாம். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம உணவு தாங்க சிறந்தது. தினந்தோறும் நம்ம நுரையீரலை வளப்படுத்தக்கூடிய அந்த தூதுவளையை உணவாக கொள்ள வேண்டும், தூதுவளை சூப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும், தூதுவளை துவையலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு கொள்ளு துவையல், கொள்ளு ரசம் எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிறகு தண்ணீர் காய்ச்சி பருக வேண்டும். பச்சை தண்ணீர் கொஞ்சம் சூடாகவே பருகி பழக வேண்டும். நமது உணவில் அந்த இஞ்சி, பூண்டு, மிளகு, மஞ்சள் இவைகளையெல்லாம் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஆரோக்கியம் சார்ந்த உணவுகள் நம்ம பலமுறை நம்ம சொல்லியிருக்கிறோம். இவைகளெல்லாம் கொரோனாவை தடுப்பது கிடையாது, ஆனால் ஓரளவு உடலை எதிர்ப்பு சக்தியோடு வைத்துக்கொள்ளும். இது போக கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம், அப்புறம் நம்ம ஏற்கனவே அந்த மூலிகை தண்ணீர் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். இவையெல்லாம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பருகி வருகிற பட்சத்தில் கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி சிறப்பாக இருக்கும். இது போக மாஸ்க் தாங்க கண்டிப்பாக அவசியங்க. ஏனென்றால் கடந்த 3.5 மாதங்காலமாக இது மட்டுமே தான் எங்களுக்கு பாதுகாப்பு கவசம். வேறு எதுவுமே நாங்கள் போடலை, க்ளவுஸ் போடலை, கவச உடை அணியில எதுவுமே கிடையாது. 3.5 மாதங்காலமாக 30 பணியாளர்களுக்கும் கொரோனா வரவில்லை. நான் உட்பட, செவிலியர்கள் உட்பட, இன்னொரு ஆங்கில மருத்துவர் உட்பட எல்லாருமே இந்த மாஸ்க் மட்டும்தான் போட்டிருந்தோம். அதனால் மாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை தான் பொதுமக்கள் வந்து கடைபிடிக்கணுங்க.